வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 4-5 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இது. என்னுடைய உறவினர் பெண் ஒருத்தி சிஏ தேர்வுகள் எழுதியிருந்தாள். நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்ப விசேஷத்திலே மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த பெண்ணும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசி ஆடி பாடிக்கொண்டிருந்தாள். திடீரென்று சிஏ தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டன என்ற செய்தி வந்தது. அந்த பெண் அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்து விட்டாள். நான் அவள் அருகில் அமர்ந்து அறிவுரை சொன்னேன். அறிவுரை சொன்னேன் என்பதை விட அந்த பெண்ணிற்கு மேலும் மேலும் துன்பம் கொடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் செய்தது அதுதான். நான் அந்த பெண்ணிடம் சொன்னேன், அந்த காலத்தில், அதாவது 40 வருஷத்துக்கு முன்னால், இதே மாதிரி தான் எனக்கும் சிஏ ரிசல்ட் வந்தது. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ ரிசல்ட்டை தப்பாக பார்த்துட்டு நான் ஃபெயிலாகிட்டேன்னு சொல்லிட்டார். அப்பா இடிஞ்சு போய் உக்காந்துட்டார். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நல்ல வேளையாக அவர் பார்த்த ரிசல்ட்டு தப்புன்னு 1 மணி நேரத்தில் தெரிஞ்சு போச்சு. நான் 2 குரூப்பும் பாஸ் பண்ணிட்டேன். இது எப்படி அறிவுரையாகும்? இது எப்படி ஆறுதல் சொல்வதோடு சேர்த்தியாகும்? இதை நினைவு கூறவே எனக்கு அவமானமாக இருக்கிறது. இதை ஒரு வயதான கணக்கு பிள்ளையின் பீற்றல், அவனுடைய அகங்காரத்தின் வெளிப்பாடு என்று வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம். என் வார்த்தைகளால் அந்த பெண்ணிற்கு எந்த பயனும் இல்லை. ஏற்கனவே பயந்து போனவள் இன்னும் பயந்து போனாள். நான் என் தப்பை உணர பல நிமிடங்கள் ஆகின. நல்ல வேளையாக அதற்குள் அந்த பெண்ணின் சகோதரி அவளை காரில் அழைத்து கொண்டு போய் வீட்டிற்கு சென்று முடிவுகளை பார்த்து விட்டாள். அந்த பெண் சிஏ தேர்வுகளில் நல்ல முறையில் வெற்றி பெற்றிருந்தாள். அகில இந்திய அளவில் ரேங்க்கும் வாங்கியிருந்தாள். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஆனால் அறிவுரை சொல்கிறேன் பேர்வழி என்று, ஆறுதல் கொடுக்கிறேன் என்ற சாக்கில் என் அகந்தையை வெளிப்படுத்தி கொண்ட என்னுடைய முட்டாள்தனத்தை, என்னுடைய இரக்கமற்ற தன்மையை என்னால் மன்னிக்கவும் முடியவில்லை, இன்றளவு மறக்கவும் முடியவில்லை. இந்த உலகிலே 64 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தபின் ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அறிவுரை சொல்வதை போன்ற ஒரு கொடிய பாவம் வேறு எதுவும் இல்லை. நமக்கு நம்மை பற்றி மட்டும்தான் தெரியும். அதுவே முழுமையாக தெரியாது. யாருக்கு அறிவுரை சொல்கிறோமோ அவர்களை பற்றி நமக்கு அவ்வளவாக தெரியாது. பொருளாதார விஷயங்களில் உங்களிடம் யாராவது அறிவுரை கேட்கிறார்களா? கவனமாக இருங்கள். நீங்களும் அந்த மனிதரும் ஏறக்குறைய ஒரே தட்டில் இருந்தால், ஒரே மாதிரியான பொருளாதார சூழலில் இருந்தால், நீங்கள் இருவருமே மிடில் கிளாஸ் என்று இருந்தாலோ, இருவருமே கோடீஸ்வரர்கள் என்று இருந்தாலோ தான் அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கவே முடியும். ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன்னிடம் பணிபுரியும் ஒரு சாதாரண குமஸ்தாவிடம், நீ இனிமேல் 2-வீலரில் ஆஃபீஸுக்கு வராத, பெரிய காரில் ஆஃபீஸுக்கு வா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சாதாரண டாக்டர்கிட்ட காமிக்காத, பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போ என்று அறிவுரை சொன்னால் அது அபத்தமாகத்தானே இருக்கும். அந்த கோடீஸ்வரரே அவருக்கு கார் வாங்கி கொடுத்தாலோ, இல்லை ஆஸ்பத்திரி செலவை அவரே ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலோ, இப்படியெல்லாம் அட்வைஸ் கொடுக்கலாம். அப்பொழுது அது அறிவுரையாக இருக்காது, பரிசாகத்தான் இருக்கும். மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் பார்க்க வேண்டுமானால் ஒரே மாதிரியாக தெரியலாம். ஆனால் ஒரே பிரச்சனை ஒரு கோடீஸ்வரனின் கண்ணுக்கு வெறும் கொசுவாக தெரியும். அந்த பிரச்சனையின் பொருளாதார பரிமாணத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு கோடீஸ்வரனின் கண்ணுக்கு கொசுவாக தெரியும், லட்சாதிபதியின் கண்ணுக்கு ஒரு பெரிய வண்டாக தெரியும். மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்தவனுக்கு அதே பிரச்சனை ஒரு வெறிநாயாக தெரியும். அதே பிரச்சனை ஒரு ஏழைக்கு மதம் பிடித்த தனியாக இருக்கும் காட்டு யானையாக தெரியும். இதுதான் யதார்த்தம். இந்த சூழ்நிலையில் ஒரு கோடீஸ்வரன் ஒரு ஏழைக்கோ மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்தவனுக்கோ அறிவுரை கொடுத்தால் சத்தியமாக அது அபத்தமாகத்தான் இருக்கும். பண விஷயம் மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களிலும் அறிவுரை சொல்வதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அன்று எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணியிடம் மெத்த படித்த மேதாவியைப் போல் பல அறிவுரைகளை அள்ளி விட்டு கொண்டிருந்தேன்.
எதுவும் என் சொந்த சரக்கு இல்லை, எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் சொன்னவைதான். அம்மா, 40 வயசு ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசைவ உணவை, நான் வெஜிடேரியன், குறைச்சிக்கங்க. 45 வயசில் நான்வெஜ்ஜை மொத்தமாக விட்டுட்டா ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க என்று தொடங்கி சாங்கோபாங்கமாக மரக்கறி உணவு, வெஜிடேரியன் உணவின் நன்மைகளை அள்ளி விட்டு கொண்டிருந்தேன். நான் பேசியதையெல்லாம் பொறுமையாக கேட்ட அந்த பெண்மணி அமைதியாக சொன்னார், ஐயா, இதை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் அசைவ உணவே சாப்பிட்டதில்லை. அசைவத்தோட சுவை தெரியாமல் அதை சாப்பிட வேண்டாம்னு யார் வேணாலும் சொல்லிடலாங்க ஐயா. ஆனால் நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே அசைவம் சாப்பிட்டு பழகிட்டோம். எங்கள் ஜீன்ஸ்லேயே அசைவம் இருக்குது. அசைவத்தோட சுவை நாக்கில் ஒட்டிக்குச்சு, எங்களால் எப்படியா திடீர்னு அசைவத்தை விட முடியும்? யாரோ சொட்டேர் என்று மண்டையில் அடித்ததை போல் இருந்தது. எனக்கும் அதை போன்ற பழக்கங்கள் இருக்கின்றனவே. உதாரணமாக, நான் ஒரு நாளில் 5-6 முறை காஃபி குடிப்பேன். என் தாய் காஃபி அருந்துவதை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டார். ஆகவே என் தாய் என்னிடம் அடிக்கடி காஃபி சாப்பிடாதரா, உடம்புக்கு கெடுதல் என்று சொல்வார். காஃபியை குடிக்காதவர்களால் காஃபி குடிக்காதே என்று எளிதில் அறிவுரை சொல்ல முடியும். காஃபிக்கு அடிமையானவர்களுக்குத்தான் காஃபியை துறப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்று தெரியும். தொடர்ந்து புகைப்பிடித்து கொண்டிருப்பவரிடம் புகை பழக்கமே இல்லாத ஒருவர், சிகரெட் பிடித்தால் லங் கேன்சர் வரும், நுரையீரலில் பிரச்சனை வரும், ஜீரணமாகாது, அது பிரச்சனை வரும், இது பிரச்சனை வரும் என்று அள்ளிவிட்டு கொண்டே போனால் புகைப்பிடிப்பவருக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும். எனக்கு தெரிந்து நான் அறிந்தவரை அறிவுரை கேட்டு யாரும் புகைப்பழக்கத்தை விட்டதாக தோன்றவில்லை. மேலும் புகை மது போன்ற பழக்கமுடையவர்களுக்கு ஏற்கனவே ஒரு லேசான குற்ற உணர்வு இருக்கும். நாம் தப்பு செய்கிறோமோ என்ற குற்ற உணர்வு அவர்களிடம் நிரந்தரமாகவே இருக்கும். அவர்களிடம் போய் கேன்சர், சிராசிஸ் ஆஃப் த லிவர், அது இது என்று பயமுறுத்தினால் அவர்களுடைய மன அழுத்தம் இன்னும் அதிகமாகும். அதை சமாளிக்க இன்னும் அதிகமாக புகைப்பிடிப்பார்கள், இல்லை அதிகமாக மது அருந்துவார்கள். ஆக நம் அறிவுரைக்கு நேர் எதிரடையாகத்தான் செயல்படுவார்கள். இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. பொதுவாக அறிவுரை சொல்லும் பொழுது நாம் ஒரு படி மேலே நின்று கொண்டுதான் உபதேசம் செய்கிறோம். இதனால் நம் மனதிலே அகந்தை கூடுகிறது, அன்பு குறைகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறோம். கால் சரியாக நடக்க முடியாதவர்களிடம் போய் நீ என்னை போல் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வது இரக்கமின்மையின், அன்பின்மையின் உச்சமல்லவா? நம்மை போல் நடக்க முடிந்தால் அவன் ஏன் அப்படி நடக்க வேண்டும்? அதைப்போல் புகையை விட முடியாதவரிடம், என்ன பார்த்தியா, நான் ஸ்மோக் பண்ணுறதே இல்லை, சிகரெட்டை பிடிக்கிறதே கிடையாது, நான் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன் பார்த்தியா, அதை போல் நீயும் இருக்கணும் என்று சொல்வது அன்பின்மையின் உச்சம். தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். மகாபாரதத்திலே விதுரர் பக்கம் பக்கமாக அறிவுரைகளை அள்ளி விடுகிறார். அதுவும் யாருக்கு? துரியோதனனுக்கு. துரியோதனனோ பொறுமையாக விதுரர் சொன்னவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் அழுத்தமாக ஒரு பதிலை சொல்கிறார். ஜானாமி அதர்மம் ந காமே நிவர்த்தி, ஜானாமி தர்மம் ந காமே பிரவர்த்தி. எனக்கு விதுரரின் அறிவுரையை விட துரியோதனின் பதில்தான் பிடித்திருக்கிறது. துரியோதனன் சொல்கிறான், எனக்கு அதர்மம் என்றால் என்னவென்று தெரியும், அதை பற்றி தெரிந்து கொள்ள உங்கள் உபதேசம் எனக்கு தேவையில்லை, ஆனால் என்னால் அதர்மத்தை உதறி தள்ள முடியவில்லையே. நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தர்மம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சித்தப்பா, ஏற்கனவே எது தர்மம் என்று எனக்கு தெள்ள தெளிவாக தெரியும், ஆனால் என்னால் தர்மத்தை பின்பற்ற முடியவில்லையே. துரியோதனின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் யாருக்கும் அறிவுரை சொல்ல துரியமாட்டோம். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.